வணக்கம். வேர்ல்ட் கப் கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வாரம். கிரிக்கெட் ஃபீவர் எல்லா இடத்துலையும். இந்தியன் டீமோடைய 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன 14 மெம்பர் பிளேயிங் 11 தானே சொல்லுவோம்னா, எப்பவுமே கிரிக்கெட் டீம்ல ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா வச்சுப்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு, இல்லைன்னா ஒரு பிச்சில் வந்து ஸ்பின்னு நல்லா இருக்கும்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஸ்பின்னரை பெஞ்சில் உட்காத்தி வச்சுருப்பாங்க. அந்த மேட்சுக்கு மாத்திரம் ஸ்பின்னிங் பிச் இருக்கிற மேட்சுக்கு அவங்கள கூட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் 14 மெம்பர் ஸ்குவாட் எப்பவுமே அனௌன்ஸ் பண்ணுறது. இந்த 11 பேர் தான் விளையாடுவாங்க, மீதி 3 பேர் பெஞ்சு தான். இந்த ஐடி எம்ப்ளாயீஸ்க்கெலாம் தெரியும் பெஞ்சுடுங்கிற வார்த்தை. ஏன்னா அவங்களுக்கும் ப்ராஜெக்ட் தீர்ந்து போச்சுன்னா சில பேர் பெஞ்சில் உட்காந்து வச்சுருப்பாங்க. சட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்துன்னா அவங்கள எடுத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அசைன் பண்ணுவாங்க. இடைப்பட்ட காலத்தில் அவங்க பெஞ்சுட்டு தான். அந்த மாதிரி சினிமா பாடல்கள்லையும் பெஞ்சு சாங்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு படம் கதை எழுதும்போது திரைக்கதையில் ஒரு 6 பாட்டுக்கு வந்து இடம் இருக்குது. நல்லா யோசித்து பிளான் பண்ணி சுச்சுவேஷன்லாம் சொல்லி அழகாக பாட்டு போட்டு ரெக்கார்டிங் பண்ணி எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காகவோ, ஒன்று படத்துடைய நீளம் கருதி எடிட்டர் வெட்டிடுவார், இல்லை எடுக்காதையே போயிடுவாங்க, கால் ஷீட் தகராறு வரலாம், பல காரணங்கள் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக சில பாடல்கள் படத்தில் இடமே பெறாது. ஆடியோ கேசட்டில் இருக்கும், சிடி, வாட் எவர், ஆனால் வந்து படத்தில் வராது. ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் பெஞ்சு சாங்ஸு. இப்போல்லாம் ஒரு படத்துக்கு 3-4 பாட்டு தான் போடுறாங்க, அதுவும் ப்ரொமோஷனுக்காக போடுறாங்க. அது படத்தில் வரலனாலும் அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா அது ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. ஆனால் இந்த 80s 90s அப்படி கிடையாது. ஒரு படத்துக்கு 5-6 பாட்டு போட்டால் அதில் ஒன்று மாத்திரம் விட்டு போச்சுன்னா பாவம் தானே அந்த பாட்டு. அந்த மாதிரி விட்டு போன பெஞ்ச் ஆன சில ராஜா சார் சாங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. தமிழ் திரை இசை பற்றிய நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்கள் தமிழ் திரை இசை ரசிகராக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. பெஞ்ச் செய்யப்பட்ட ராஜா சார் சாங்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நான் முதல்ல கிரிக்கெட்லேருந்து ஒரு உதாரணம் கொடுத்தேன், ஸோ அதிலேருந்தே தொடர்றேன். 1983 முதல் முறை இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயித்தது இல்லையா, கபில் தேவ் தலைமையில். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெருமை தேடி தந்த கப். அது இந்தியன் டீமுக்கே வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட் அது. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ கிரேஸே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அந்த டைமில் அந்த டீமில் சுனில் வால்சன் ஒரு பிளேயர் இருந்தார் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவர் அந்த ஸ்குவாடில் இருந்தார், ஆனால் பாவம் ஒரு மேட்ச் கூட அவர் விளையாடலை. அந்த சீரீஸ் கொண்டே அவர் பேரை அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அது அவர் இந்தியன் டீமில் எடுக்கவே இல்லை. ஸோ அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறதே யாருக்கும் தெரியாது போச்சு. பாவம் படத்தில் வரல, கேசட்டில் இருந்தது, ஆனால் அது இருந்தது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்ததே யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சில சாங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் வந்து நான் சுனில் வால்சன் சாங் சொல்கிறேன். ரொம்ப அழகான பாடல்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடல்கள். அதனால் இந்த பாடல்கள் நீங்கள் இதுவரைக்கும் கேட்கலன்னா போய் கேட்டு பாருங்கள். ஸோ இந்த வரிசையில் முதல் பாடல், ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா என் மேல ஆசை இல்லையா. ராஜாதி ராஜாங்கிற படத்தில் ரஜினிகாந்த் டபுள் ஆக்ஷன் நடித்த படம் இது. இதில் இடம்பெற்ற ஒரு பாடல், சுசீலாமாவும் சித்ராமாவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. என்ன ஒரு காம்பினேஷன் இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாட்டு கேட்குறதுக்கு. படத்தில் இது வந்திருந்ததுன்னா ராதாவும் நதியாவும் நடித்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பேத்தோஸ் சாங் தான், ஆனால் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் இது. ஸோ வாட் எவர் ரீசன் இதை படத்தில் வைக்கலை, ஒரு அருமையான பாடல், பிரபலமாகாத விட்டு போச்சு. சுனில் வால்சன் சாங் நம்பர் 2, சிப்பிக்குள் ஒரு மொட்டு விரிந்தது சின்ன தாமரையே. இந்த பாட்டு விக்ரம் படத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டிய பாடல். விக்ரம், பழைய விக்ரம், கமல் நடித்த 1986 வந்தது அந்த படம். அதில் வந்து கமல் அண்ட் அம்பிகா ஜோடி வந்து வனிதா மணி வனமோகினி வந்தாடு, அந்த பாட்டு ரொம்ப ஒரு ஹிட்டான பாடல் தான். அந்த படத்தில் மேபி பிட்வீன் கமல் அண்ட் அம்பிகா தான் இதுவும் படமாக்கியிருப்பாங்க, அவர் படமாக்கலையோ என்னமோ தெரியல. அந்த ஜோடிக்குள்ளே தான் வந்திருக்க வேண்டிய பாடலாக இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பெண் தான் கர்ப்பம் ஆயிட்டான்னு சொல்லி அப்போது வர மாதிரியான பாடல், பாடல் வரிகளை பார்த்தா நமக்கு தெரியுது அந்த மாதிரின்னு. அருமையான ஒரு பாடல், யேசுதாஸ் அண்ட் ஜானகியம்மா குரலில் வந்த பாடல் இது. சுனில் வால்சன் சாங் நம்பர் 3, மைக்கேல் மதன் அக்காமராஜனில் இடம்பெறாத விட்டு போன பாடல். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? மனோ குரலில் வந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது. இன்னும் என்ன காரணத்தினால இந்த படத்தில் வரலன்னு தெரியல. இது எந்த சுச்சுவேஷனில் எடுத்திருப்பாங்கன்னு என்னால் நினச்சி பார்க்க முடியல. இது கொஞ்சம்
ஒரு ஃபோக்கா இருக்கு இந்த பாட்டு. அந்த படத்துல அந்த மாதிரி ஒரு ஃபோக்கிஷ் செட்டிங்கே இல்ல. சோ அதனால எதுக்காக போட்டாங்க, எதனால விட்டுட்டாங்கன்னு என்னால யூகிக்கவே முடியல இந்த பாட்டை. இதுவும் ஒரு நல்ல பாடல், நல்ல ஒரு பீட் உள்ள பாடல். இது நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், பட் இது இந்த படத்துல இருந்ததுன்னு எனக்கு தெரியல ரொம்ப நாளைக்கு. ஏன்னா அந்த படத்தோட சுச்சுவேஷன்ல இதை பொருத்தி பார்க்கவே முடியல. இது ஏதோ ராமராஜன் பாடத்தோடைய பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து மைக்கேல் மதுர காமராஜன் படத்துல வந்திருக்க வேண்டிய பாடல். அடுத்த பாடல் கேளடி கண்மணி படத்துல இடம்பெறாத விட்டு போன ஒரு பாடல். இந்த படத்துலையுமே வந்து ஒரு பெரிய இது ஒரு மியூசிக்கல் வண்டர் இந்த படம். பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாமே ராஜா சரி செய்யல. மண்ணில் இந்த காதலன்றி அஃப்கோர்ஸ் அந்த படத்துடைய பிக்கெஸ்ட் மெகா ஹிட்டு. ஸோ அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ ஹிட் ஆகவே இந்த விட்டு இடம்பெறாத ஒரு பாடல் அதை வந்து யாருமே கண்டுக்காத விட்டு போயிட்டாங்க. தண்ணியில நனைஞ்சா அது தங்கம்னு ஜொலிக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல் உமா ரமணன் அவர்கள் குரல்ல வந்த ஒரு அதுவுமே ஒரு அழகான ஒரு பாடல் தான். கொஞ்சம் செடக்டிவ் சாங் இது. புத்தம் புதுசு வெள்ளி கொலுசு உமா ரமணனுடைய ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான வாய்ஸ் அந்த படத்துல. அஃப்கோர்ஸ் நீ பாதி நான் பாதி கண்ணே அவங்க பாடியிருந்தாங்க, இருந்தாலும் இந்த பாட்டிலையும் அவங்களுடைய குரல் ரொம்ப ஒரு வித்தியாசமா ஒலிக்கும். ஸோ இதுவும் படத்துல இடம்பெறாமல் விட்டு போனது நமக்கெல்லாம் ஒரு துரதிருஷ்டம் தான். சுனில் வாசன் சாங் நம்பர் 5. கோடி இன்பம் நேரில் வந்து பாய்ந்ததம்மம்மா பிரீத்தி என்று பேரை சொன்னார் ஊஞ்சல் ஆடும் உள்ளம் முன்னார் ஏதேதோ எண்ணம் வந்ததோ. ஜானகி அம்மாவோட எஸ்விபி சார் இணைந்து பாடிய பாடல் இது. ரொம்ப ஒரு அழகான பாடல், எனக்கு ரொம்ப 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 பிடித்த பாடல். மலையமாரதம் ராகத்துல அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் இது. இது நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று அப்படின்னு ஒரு படம் வெளிவரவே இல்லை. விஜயகுமாரும் ராதா சலூஜா அப்படிங்கிற நடிகையும் நடிச்சு படம் பாதி எடுத்து நின்று போச்சோ என்னமோ, படம் வெளிவரவே இல்லை. நிறைய டைம் அந்த மாதிரி படம் வெளிவராத போச்சுன்னா அந்த பாட்டை வேற பேர் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க நல்ல பாட்டா இருந்தா. பட் இந்த பாட்டை ஏன் ராஜா சார் அப்புறம் யூஸ் பண்ணலன்னு தெரியல. ரொம்பவே ஒரு அருமையான பாடல். ரொம்ப இப்போ கூட கேட்டிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அவ்வளோ ரிச்சாக இருக்கு. இப்போ வந்த பாட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 1979 வந்திருக்க வேண்டியது இந்த பாட்டு. அப்படியே காதல் உணர்வு ரொம்பவே ததும்ப அழகான ஒரு பாடல் இது. வந்து நமக்கு காண கிடைக்காம போயிடுத்து அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம். காண கிடைக்காததுனால அந்த அளவுக்கு அது ரீச்சும் இல்லை இல்லையா. நமக்கு கேசட்ல ஒண்டிதான் இருக்குன்னா அது கேசட் வாங்கி கேட்டவங்க, அதுவும் எல்லா பாட்டையும் கேட்டவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியுங்கிறதுனால சில பாடல்கள் இந்த மாதிரி ஃபார்எவர் லாங்குவிஷிங் அண்ட் அனானிமிட்டிங்கிற மாதிரி போயிடுது. அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இது. இன்னொரு கேட்டகரி ஆஃப் சாங்ஸ் இருக்கு. இப்போ ஒரு டீம்ல வந்து பிளேயிங் 11th வர ஒரு 12th மேன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்பவுமே. அந்த 12th மேன் யாருன்னா, யாருக்காவது ஃபீல்டிங் போது அடிபட்டுச்சுன்னா ஒருத்தரை உள்ள அமிச்சுட்டு அந்த 12th மேனை தான் கூப்பிட்டு ஃபீல்டிங்கில் பதிலுக்கு நிறுத்தி வைப்பாங்க சப்ஸ்டியூட். ஸோ அதுதான் அந்த 12th மேனோட முக்கியமான வேலை. அதை தவிர வந்து நடுவில் பேட்ஸ்மேன் வந்து எனக்கு பேட்டை மாற்றணும், பேடை மாற்றணும், தண்ணி குடிக்கணும்லாம் போட்டால் 12th மேன் தான் எல்லாத்துக்கும் ஓடி வருவார். ஸோ அந்த மாதிரி அந்த 12th மேனை கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. அவர் டீமில் விளையாடினாலும் அவரை வந்து அடிக்கடி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில சாங்ஸ் இருக்குது. அதாவது படத்தில் வந்து அந்த பாட்டு இடம்பெறலனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த படத்தில் ஒரு மூளையில் ஒரு துளியூண்டு வந்திருக்கும், இல்லை வேற ஒரு ரூபத்தில் அந்த பாட்டு யூஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி சில சாங்ஸ் நம்ம முதல்ல பார்க்கலாம். நிழல்கள் படத்தில் வந்த தூரத்தில் நான் கண்ட உன்முகம் நதி தீரத்தில் தேன் கொண்ட என் மனம். இந்த பாட்டு அத்தனை ஒரு அழகான பாடல். ஜானகி அம்மா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பாங்க. நிழல்கள் படம்னா மடை திறந்தும் இது ஒரு பொன்மாலை பொழுது அண்டு பூங்கதவை தாழ்த்திடுவா, இந்த மூணு பாட்டு தான் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா இந்த படம் வந்து ஒரு சில வருடங்கள் கழித்து தெலுங்கில் இதே பாட்டு இதே டியூனை வந்து ராஜா சார் வேற ஒரு படத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த பாட்டுக்கு வந்து ஜானகி அம்மாவுக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சிது. சித்தாரான்னு ஒரு படத்துல இவங்க இந்த பாட்டு பாடியிருந்தாங்க இதே டியூன்ல, அஃப்கோர்ஸ் வேற வரிகள். இந்த பாட்டு பெஞ்ச் ஆனாலும் தமிழ் சினிமால அதோட ஒரு ஒரு ஏன்னா ஸ்பாட்லைட் இந்த பாடலுக்கு கிடைச்சதுனால இதுவும் ஒரு 12th மேன் சாங். பகல் நிலவு மணிரத்னம் இயக்கத்துல ரேவதி முரளி நடிச்சு வந்த படம். இந்த படத்துல நிறைய பாடல்கள் ஹிட்டு தான். பூமாலையை தோல் சேரவா வந்து ஒரு கிளாசிக் சாங்னே சொல்லலாம். இந்த படத்துல ஒரு பாடல் பூவிலே மேடை நான் போடவா பூவிடி மூட. ரொம்பவே ஒரு அழகான பாடல் ஜெயச்சந்திரன் அண்ட் சுசீலா அம்மா குரல்ல. இந்த பாட்டு ஆக்சுவலி படத்துல லாஸ்ட்ல இந்த இது டைட்டில் ஓடும் இல்லையா, படம் சுபம் போட்டதுக்கு அப்புறமா சில டைம் டைட்டில் ஓடும். அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல தான் தியேட்டர்ல எல்லாரும் எழுந்து போயிடுவாங்களே, அதை சுபம் போடுறது மட்டும் எழுந்து வெளியில போயிடுவாங்க.
ஸோ அதனால அந்த மாதிரி அதில் வந்து சின்னதாக இந்த பாட்டு வந்திருக்கு அந்த படத்தில் எண்டில். ஸோ அது வந்து படத்தில் வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிஜமாக அதை யாருமே பார்க்கல படத்தில். பட் அவ்வளோ பாப்புலரும் ஆகலை அந்த படத்தில், மற்ற பாடல்கள்லாம் பெரிய ஹிட் ஆனதுனால இந்த பாட்டு அவ்வளோ பாப்புலரும் ஆகலை. நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த தளபதி படம், இந்த படத்தில் ஆல் மெகா ஹிட் சாங்ஸ் தான். ராஜா சார் இசையில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, ராக்கம்மா கையத்தட்டு, இது எல்லாமே பெரிய பெரிய ஹிட் அடித்த பாடல்கள். இந்த படத்தில் வந்த ஒரு அருமையான பாடல் கேசட்டில் தான் இருந்தது, படத்தில் இல்லை. புத்தம் புது பூ பூத்ததோ, எண்ணங்களில் தேன் வார்த்ததோ, மொட்டை விழ நாளானதோ, சொல்லடியின் செல்ல கிளியே. கேஜே யேசுதாஸும் ஜானகம்மாவும் பாடிய பாடல் இது. பாட்டு படத்தில் வராதனால அதை எடுத்துட்டு அப்புறம் வெட்டினாங்களா இல்லை எடுக்கவே இல்லையான்னு தெரியல. பட் ரஜினிகாந்தும் பானுப்பிரியாவும் வர காட்சிகளில் ரொம்ப சில காட்சிகள் தான் வருவாங்க அவங்க, அதில் இந்த பாட்டுடைய ஒரு பிஜிஎம் மாத்திரம் வரும். ஸோ இந்த பாட்டு அதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடி ஒன்றி அந்த படத்தில் இருக்குமே ஒழிய மற்றபடி அதுக்கு பெரிய ஸ்பாட்லைட் கிடைக்கல. ரொம்ப ஒரு அருமையான பாடல் தான். அனதர் 12th மேன் சாங் ஃப்ரம் ராஜஸ்தான். சட்டமேன் கையில்னு ஒரு படம், கமல்ஹாசன் இரட்டை வேடங்களில் அவர் இரட்டை வேடங்களில் நடித்த முதல் படம் இது. வந்து 78 to 79 வந்த படம். இதில் வந்து சொர்க்கம் மதுவிலே இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அற்புதமாக எஸ்பிபி சார் பாடியிருப்பார். இந்த படத்தில் ஒரு பாடல், படத்தில் இடம்பெறாத பாடல், ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆசை தூகத்தில் தோன்றிய முத்து, எங்க ராஜா கண்ணு ஆயிரத்தில் ஒன்னே ஒன்று, ஆழக்கடலில் தேடிய முத்து. ரொம்ப ஒரு அருமையான பாடல், மலேசியா வாஸ்தவன் எஸ் ஜானகிமா குரலில் ஒலித்த பாடல் இது. இந்த பாட்டு படத்தில் வரல, ஆனால் இந்த பாட்டு வந்து சிலோன் ரேடியோவில் அவ்வளோ பாப்புலர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், வந்து இது தினமும் வருமா அந்த ரேடியோவில். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு பாப்புலரான சாங் இந்த பாட்டு. வந்து படத்தில் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க சில பேர், ஏன்னா அது ரொம்ப பாப்புலரான ஒரு பாடல். ஸோ அதனால் இது படத்தில் வரலனாலும் இதுக்கும் பெரிய ஸ்பாட்லைட் கிடைத்ததுனால இதுவும் ஒரு 12th மேன் சாங். அலைகள் ஓய்வில்லை படத்தில் வந்த புத்தம் புது காலை. புத்தம் புது காலை பொன்னிற வேளை, இந்த பாட்டு படம் ரிலீஸ் ஆன போதே நல்ல ஹிட்டாக தான் ஆச்சு. ஆல்தோ அது படத்தில் இல்லைனாலும் அது வந்து ரேடியோவில் பரவலாக கேட்கப்பட்ட பாடல் தான். ஸோ அது ஒரு ரொம்பவே ஒரு பாப்புலரான சாங். மேடை நிகழ்ச்சிகள்லாம் ஜானகி அம்மாவும் இந்த பாட்டை பாட சொல்லுவாங்க. ஸோ மேற்கொண்டு அதுக்கப்புறம் மேகான் ஒரு படத்துலையும் இந்த பாட்டை எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஸோ இந்த பாட்டு வந்து படத்தில் இல்லைனாலும் ரொம்பவே பாப்புலர் ஆனதுனால இது வந்து ஒரு 12th மேன் சாங்குன்னு நாம் சொல்லலாம். ஸோ அஞ்சு பாட்டு பார்த்தோம் 12th மேன் சாங்ஸ்னு, படத்தில் இடம் பெறலனாலும் அந்த பாடலுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஸ்பாட்லைட் கிடைத்தது. அந்த பாட்டு இருக்குங்கிறத நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் 12th மேன் சாங்ஸ்னு சொன்னேன். இதே போல் நிறைய பாடல்கள் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐயோ இது படத்தில் வராத போச்சே அப்படின்னு நீங்கள் நினைத்த பாடல் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோடை ஒரு நாள் போதுமாக சந்திக்கிறேன், ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா. அண்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், திஸ் இஸ் பிரியா சைனிங் ஆஃப். பை. தமிழ் திரை இசை சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் நாஸ்டால்ஜியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.